கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நான் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2023 அன்று வெள்ளிக்கிழமை இரவு விடியற் காலையில் மறுநாள் விடியற்காலை அதாவது 22/4/2023 விடியற்காலையில் 5:14 மணிக்கு திருக்கணித பிரகாரம் குரு தனது ஆட்சி வீடான மீனத்தில் இருந்து மேஷ ராசிக்கு பயணிக்கிறார். கிட்டத்தட்ட அவர் இந்த மேஷ ராசியில் 373 நாட்கள் இருக்கப் போகிறார். அதாவது 1/5/2024 வரைக்கும் இருக்கப் போகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் கொஞ்ச நாள் வக்ரகதி அடைவார். அப்போ அவர் நேர்கதியில் ஒரு 254 நாட்கள் இருப்பார். அதாவது 21/4/2023 இருந்து 4/9/2023 வரைக்கும் நேர்கதியில் போவார். அப்புறம் 4/9/2023 இருந்து 31/12/2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள் அவர் வக்ரகதியில் இருப்பார் மேஷராசியில். அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடையும் பொழுது தனது சுப பலன்களை அங்கே கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாகும். அப்படி சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ராசிக்கெல்லாம் கொஞ்சம் நடுநிலைமையாக கொடுக்கும், இல்லை தன்மை கொஞ்சம் குறையும். அசுப பலன்கள் கொடுத்ததை கெடுக்காம இருக்கும் குரு பகவான். அவரவர்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க கோச்சாரம் செயல்படும். குரு பலம் வந்துருச்சு அப்புறம் எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படி எல்லாம் யோசித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். குரு மேஷத்துல தனிச்சு இல்லை, ஒண்ணு சரிங்களா. இன்னொன்று வந்து அவர் 119 நாட்கள் 4/9/2023 31/12/2023 வரைக்கும் 119 நாட்கள் அவர் வக்ரகதியில் அமரக்கூடிய காலகட்டங்கள். அந்த நல்ல பலனை எதிர்பார்க்காதீர்கள், ஓரளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. கெடுதலும் நடக்காது, நல்லதும் நடக்காது, நியூட்ரலில் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. அடுத்தது 31/12/2023 இருந்து 1/5/2024 வரைக்கும் அவர் நேர்கதியில் பயணிப்பார். அப்போ இந்த 373 நாட்களில் உங்களுக்கு ஒரு 254 நாட்கள் நேர்கதியில் பலனை கொடுத்து கொண்டு 119 நாட்கள் வக்ரகதியில் கொடுக்க போகிறார். இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, ரெண்டு பலன் கொடுக்க போகிறாரு. அதே நேரத்தில் குரு பகவான் ராகுவோட இணைஞ்சு இருக்கிறாரு. அதை நான் ஒரு தனி பதிவாகவே தரேன். குருவும் ராகும் இணையும் பொழுது கொஞ்சம் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். அதையும் நான் தனிச்சு கொடுக்குறேன் நான் தனியாகவே சரிங்களா. இப்போ குரு மேஷத்தில் தர்மஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். குரு பலம் இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, குரு ஒரு 7 ராசிக்கு கெடுபலனையும் அடுத்து இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். ஏன்னா குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டு வந்து தரக்கூடியவர். அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஜென்மத்துல அதை நடத்தக்கூடிய சனி பகவானோட இணைஞ்சி ரொம்ப சூப்பரா கொடுக்க போறாரு. இது அவரவர்களுக்கு தசா புத்திகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து பலன் மாறுபடும். கோச்சாரம் என்பது இங்க வந்து ஒரு 25%-30% தான் உங்களுக்கு கோச்சார பலன் கொடுக்கும் சரிங்களா. தசா புத்தி இதை ஒரு செயல் நடக்கணும் அப்படிங்கிறது விதி ஆல்ரெடி எழுதப்பட்டு நம்ம வந்திருப்போம். கோச்சாரம் அப்படின்னா அந்த செயலை கூடவோ குறைச்சவோ அங்கே அப்படி தட்டி அங்கே நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி அப்படின்னா நம்ம இப்படி வாழ்க்கையில் இப்போ போயிட்டு இருக்கோம், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது விதி இருக்கும். இந்த குரு பலம் சேர்க்கும் பொழுது ரொம்ப இதை கேட்க, நம்ம லோன் கேட்டோம்னா கிடைக்கும், நல்ல வீடா அமையும், நல்லபடியாக நமக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக கிரகப்பிரவேசம் வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் குரு பலம் இருக்கும் பொழுது நடத்தி கொடுப்பார். குழந்தை பிறக்கணுமா அதுக்கும் குரு பலம் வேணும், திருமணம் நடக்கணுமா அதுக்கும் குரு பலம் வேணும். இது நம் வைத்திருக்கக்கூடிய டெபாசிட் மாதிரி நம்மளுடைய போன ஜென்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இங்க தசா புத்திகள் நடக்கும். கோச்சாரத்தில் குரு பகவான் அந்த இருக்கக்கூடிய அந்த 373 நாட்களில்
அவர் தரக்கூடிய பலனை ஓரளவுக்கு கொடுத்துக்கிட்டு போவார். சரி, குரு எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்ல பலனை கொடுப்பாரு? குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல, உங்கள் சந்திரனுக்கு இந்த இடங்களில் நின்னாருன்னா நல்ல பலனை கொடுப்பாரு. கெடுபலனை 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்களில் இருக்கும் பொழுது இந்த 7 ராசிக்காரர்களுக்கு அவர் கெடுபலனை கொடுப்பார். குரு பகவானை பற்றி ஒரு பெரிய பாடல் ஒன்று உண்டு. ஜென்ம ராமர் வனத்தில் சீதையை சிறை வைத்ததும் தீதலதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும் இன்மை ரெட்டில் வாலி பட்டம் இழந்ததும் ஈசன் ஒரு 10 தலையூட்டிலே இறந்ததும் உண்டு. தர்ம புத்திரர் 4 வனவாசம் போனதுண்டு. சத்திய மாமுனி 6 இருக்கையில் தலை பூண்டது. வன்மை உற்றிட ராவணன் முழி 12 வீழ்ந்தது. இது என்ன அப்படின்னா, ஜென்ம ராமர் குரு பகவான் அவருடைய ஜென்மத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது அவர் சீதையை விட்டு பிரிஞ்சு இருந்தாராம். அதே நேரத்தில் துரியோதனன் 3 குரு வந்து உட்காரும் பொழுது அவனுடைய படை மாண்டதாம். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. தீதல்லதொரு 3 துரியோதனன் படை மாண்டதாம். துரியோதனனுக்கு அவருடைய ஜாதகத்தில் 3 குரு வந்த உட்காரும் பொழுது அவருடைய படை மாண்டதாம். இன்மை 8 வாலி பட்டம் இழந்தாராம். 8 குரு வந்து அமரும் பொழுது வாலிக்கு ஜாதகத்தில் அவருடைய பட்டம் இழந்து நின்றாராம். ஈசன் ஒரு 10 தலையோட்டில் இறந்து உண்டதும், ஈசன் 10 குரு பகவான் வந்து அமரும் பொழுது அவரு மண்டையோட்டோட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாராம். அதனாலதான் 10 குருவர பதவி பறிபோகும் அப்படின்னு சொன்னதோ என்னவோ. தர்மபுத்திரருக்கு 4 வனவாசம் சென்றார்களாம். தர்மபுத்திரருக்கு வந்து 4 குரு வந்து அமரும் பொழுது அவர்கள் வனவாசம் சென்றாராம். அடுத்தது சத்தியமா மாமுனியின் 6 இருக்கையில் தலை பூண்டதும், ஒரு பெரிய மாமுனிவர், அந்த மாமுனிவரானவர் கோபத்தை கட்டுப்படுத்தணும் 6 இருக்கும் பொழுது. அப்படி அந்த சத்தியமா மாமுனிவர் 6 இருக்கையில் தான் அவருக்கு தலை போனதாம். ஏன் அப்படின்னா அவருடைய கோபமானது அவ்வளோ சிறப்பாக வந்து பாதிச்சிருக்குது. வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது. குரு பகவான் 12 வரும்பொழுது ராவணனுடைய முடியாட்சியானது வீழ்ந்தது. அப்போ இந்த இடங்களிலெல்லாம் இருக்கும் பொழுது குரு பகவான் நல்ல பலனை கொடுக்கறது கிடையாது. அது ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். அதே நேரத்தில் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இடங்களில் நல்ல பலனை எப்படி கொடுக்கறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமாக தனித்தனியாக கொடுக்கறேன். அதே வேளையில என்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல. என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க. பொதுவான ஒரு இது கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம்,
பரிகாரங்கள் பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலனின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. கும்பராசியின் நேயர்களே, மூன்றாம் வீட்டில் குரு வந்து அமர்ந்து இருக்கிறார். அப்போ தீதலோரு மூன்றில் துரியோதனன் படை மாண்டது. அப்போ எவ்வளவு ஒரு போர்க்களமாக இருந்திருக்கும். குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைவதனால் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுவது ரொம்ப அவசியம். எந்த ஒரு வேலையும் முதல் முறை முயற்சியில் உங்களுக்கு வெற்றி அடையாது, முடிக்க முடியாமல் தடுமாறுவீங்க. ஜென்ம சனியில இருக்கீங்க. அதே நேரத்துல மூன்றுல குரு ராகு, ஒன்பதுல கேது. இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கணும். மூன்றாம் இடத்துல ராகு பயங்கர தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கொடுத்தாலும் கோபத்தையும் சேர்த்து கொடுக்கும். சனி வேற பாக்குது, ஜென்ம சனியில உட்காந்துருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும். சனி மந்தக்காரகன் ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது அவனும் படுத்துவான். எந்த ஒரு வேலையும் முதல் முயற்சியில் வெற்றி அடையாது. ரெண்டு மூணு திருப்ப முயன்று போராடினா வெற்றி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உடன் பிறப்புகள், இளைய சகோதரோ மூத்த சகோதரோ ஏதோ ஒன்று சகோதரன் அப்படின்னு வந்து உக்காந்துட்டாலே அவர்களால் மனத்தாங்கல் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்கு இருந்தாலும் கூட இடைவெளி விட்டு பழகுவது மிக மிக சிறப்பு. எவ்வளவு தூரம் எல்லாரையும் வச்சுக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் அவங்களை அலோவ் பண்ண கூடாதுங்கிற அந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். அடுத்தடுத்த தோல்விகளும் ஏமாற்றங்களும் வந்து சேர போகுது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால ஜோதிட பாடலே என்ன சொல்லுது, மூன்றாம் வீட்டில் குரு இருந்த பொழுதுதான் துரியோதனனுக்கு அவனது படையும் மாண்டார்கள் என்கின்றது ஜோதிட பாடல். அப்ப தேவையில்லாத போர், தேவையில்லாத உங்களுடைய குணம், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு அழிவை நோக்கி அழைச்சுக்கிட்டு போகும். ராகுவோட இணைந்த குரு பகவான் அவர் பார்ப்பது என்னவோ, அவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் கூட ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார். திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு ஜென்ம குருவில் கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம். ஜென்ம எனக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கு, திருமணம் பண்ணலாம் பண்ணலாம். சரியா, ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கியங்களை எல்லாம் குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய கேது ஏற்கனவே சிறு தடைகளை கொடுத்தாலும் பாக்கியத்தை கொடுக்கும். பதினொன்றுல லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது நல்லதொரு பலனையே கொடுக்கும். சமமான கிரகம் உங்க ராசிக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் ராகு கேது பகை கிரகங்கள் மூன்று ஒன்பதில் அமரும் பொழுது முயற்சி கொஞ்சம் அதிக எடுக்கணும். அதை ராகு எடுக்க வைக்கும், ஆனா அலையணும், அந்த மனசு வேணும். ஒன்பதுல இருக்கக்கூடிய பாக்கிய தடையே கேது பகவான் இருந்து கொடுத்து கொண்டு இருப்பார். குரு ஓரளவுக்கு நீங்க பண்ணக்கூடிய முயற்சிக்கு அப்பா அவன் முயற்சிக்கு ரொம்ப ட்ரை பண்றான், கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ரெண்டுக்கும் குடும்பாதிபதி அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான் குரு. அவர் போய் மூன்றுல முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நல்லது ஒரு பலனையே ரொம்ப நல்லதாக கொடுக்காட்டினாலும் கூட ஓரளவுக்கு கொடுத்துதான் ஆகணும் குரு பகவான். கவலை வேண்டாம். ஒரு 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் செல்லும் பொழுது நல்லது ஒரு பலன் அப்பொழுது வந்து சேரும், கவலை வேண்டாம். பண தட்டுப்பாடு செய்யும் தொழிலில் மந்தம் உண்டாகும். என்னதான் குரு பகவான் மூணுல உட்காந்துக்கிட்டு பாக்கியத்தை பார்த்தாலும் ஏழாம் இடத்தை பார்த்தாலும் லாபஸ்தானத்தை பார்த்தாலும் மூணுல இருக்கக்கூடிய குரு அவளை சிறப்பு கிடையாது. சரிங்களா, நண்பர்களிடம் விரோதம் வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களை அஜாக்கிரதையின் காரணமாக, கேர்லஸின் காரணமாக உங்களுக்கு வீண் பழி வந்து சேரப்போகுது. அதனால் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து சேரும். அது சில நேரம் தசாபதிகள் சரியில்லாட்டி வேலைக்கு கூட ஆபத்து வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்பயும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள், இவர்கள் மட்டுமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக உரிய காலம் இந்த காலம். அதை புரிஞ்சு நடந்துக்குங்க கும்பராசிக்காரர்கள். விடாம தினந்தோறும் சனி பகவானுக்கு உரிய அந்த பாடலை பாடி சனி பகவானையும் கால பைரவர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். தினமும் காகத்திற்கும் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மங்கள் செய்யும் பொழுது
சனியும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக குருவை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி, காலபுருஷனின் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குருவும் சனியும், உங்கள் ராசி அதிபதி. அவர்கள் சனி பகவான் பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மங்கள், ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பு செலவிற்கு, ஏழை குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, இவ்வாறாக நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த குருவும் சனியும் இணைந்து உங்களுக்கு ஜென்ம குரு ஜென்ம சனியாகவும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வீரியம் தைரியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து ராகுவுடன் இணைந்து உங்கள் செயல்பாட்டினால் உங்களுக்கு வேற எதுவும் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டி வணங்கி நில்லுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தை விருத்தி பண்ணும், குலத்தை காக்கும். அதனால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த காலகட்டங்களில் இந்த ஏழு ராசிக்காரர்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை.